விழுந்தால் பலியிடுவோம். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவர் நம்மை வாழ்விக்கக்கூடிய இறைவன், நம் வாழ்வின் மையமாக இருக்கக்கூடிய இறைவன் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறான். அவருடைய பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுவோம். அவருடைய தெய்வீக பிரசன்னம் இங்கே குழுமி இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கட்டும். அவருடைய மேலான பிரசன்னம் இங்கே குழுமி இருக்கிற நம்முடைய எல்லா விதமான துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை நம் மத்தியிலே நாம் வரவேற்போம். பிதா தேவா ஸ்துதி தோத்திரம் படுவோம். பிதா தேவா ஸ்துதி தோத்திரம், பிதா தேவா ஸ்துதி தோத்திரம், கீழே பிடிங்க. பிதா தேவா ஸ்துதி தோத்திரம், பிதா தேவா ஸ்துதி தோத்திரம், கீழே பிடிங்க. பிதா தேவா ஸ்துதி தோத்திரம், பிதா தேவா ஸ்துதி தோத்திரம், கரங்களை எழுப்பி. பிதா தேவா ஸ்துதி தோத்திரம், பிதா தேவா ஸ்துதி தோத்திரம், மீண்டுமாக. பிதா தேவா ஸ்துதி தோத்திரம், பிதா தேவா ஸ்துதி தோத்திரம், பிதா தேவா ஸ்துதி தோத்திரம், பிதா தேவா ஸ்துதி தோத்திரம், பிதா தேவா, பிதா தேவா, பிதா தேவா, பிதா தேவா ஸ்துதி தோத்திரம், பிதா தேவா ஸ்துதி தோத்திரம், இயேசு தேவா ஸ்துதி தோத்திரம், இயேசு தேவா ஸ்துதி தோத்திரம், படுவோம். இயேசு தேவா ஸ்துதி தோத்திரம், இயேசு தேவா ஸ்துதி தோத்திரம், இதம் படுங்க. இயேசு தேவா ஸ்துதி தோத்திரம், இயேசு தேவா ஸ்துதி தோத்திரம், இயேசு தேவா, இயேசு தேவா, இயேசு தேவா, இயேசு தேவா, இயேசு தேவா, இயேசு தேவா, இயேசு தேவா ஸ்துதி தோத்திரம், இயேசு தேவா ஸ்துதி தோத்திரம், இயேசு தேவா ஸ்துதி தோத்திரம், இயேசு தேவா ஸ்துதி தோத்திரம், இயேசு தேவா ஸ்துதி தோத்திரம்,
யேசுதேவா ஸ்துதித்தோத்திரம். யேசுதேவா தூய ஆவே ஸ்துதித்தோத்திரம், 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 தூய ஆவே, தூய ஆவே, தூய ஆவே, தூய ஆவே, தூய ஆவே, தூய ஆவே பிதா தேவா ஸ்துதித்தோத்திரம், பிதா தேவா ஸ்துதித்தோத்திரம், யேசுதேவா ஸ்துதித்தோத்திரம், யேசுதேவா ஸ்துதித்தோத்திரம், தூய ஆவே ஸ்துதித்தோத்திரம், தூய ஆவே ஸ்துதித்தோத்திரம், பிதா தேவா ஸ்துதித்தோத்திரம், யேசுதேவா ஸ்துதித்தோத்திரம், தூய ஆவே ஸ்துதித்தோத்திரம், தூய ஆவே ஸ்துதித்தோத்திரம். கர்த்தருடைய ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக நாம் நன்றி சொல்லுவோம். இந்த அருமையான வேளையில இங்கே குழுமி இருக்கிற நம் மத்தியில் ஒவ்வொருவருட மத்தியிலும் இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் அது ஆட்கொள்ளுகின்ற பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை வாழ்விக்கின்ற பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நாள்தோறும் கரம் பிடித்து விழுத்துகின்ற பிரசன்னம். ஆண்டவர் எந்த அளவுக்கு நாம் இருக பிடித்து பற்றி கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை கண்டும் எதை பற்றியும் நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கின்ற அற்புதமான இந்த தேவன் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். இவருக்கு நன்றி சொல்லுவோம். சிறப்பான விதத்தில இந்த வேளையில நம்முடைய எல்லா விதமான பாவ கட்டுகளில் இருந்தும் நாம் தியானித்த நம்முடைய பரம்பரை, நம்முடைய பாரம்பரியம் தொட்டு நம்மோடு கூட, நம்முடைய உடலோடு கூட, நம்முடைய உள்ளத்தோடு கூட ஒன்றித்து வருகின்ற தேவையில்லாத பாவ செயல்கள், தேவையில்லாத இன்னல்கள், தேவையில்லாத இடையூறுகள் எல்லாவற்றையும் இறைவன் நீக்கி நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும், நம்மை புதுப்பிறப்பாக மாற்ற வேண்டும், புது மனிதனாக நம்மை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுடைய திருப்பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்மளோட கத்தோலிக்க திருச்சபையோட பெரிய சொத்து நற்கருணைநாதர், கிவ் அஸ் திஸ் டே ஆர் டெய்லி பிரெட். ஒவ்வொரு நாளும் நாம் உணவாக உட்கொண்டிருப்பவர், நம்முடன் கூட இருப்பவர் நற்கருணைநாதர். நம்ம மாஸ்ல கம்யூனியனா நம்ம எடுத்துக்கும் போது 15 நிமிஷம் சயின்ஸ் பிரகாரம் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கார். முட்டி போட்டிருக்கிறவங்க எல்லாம் உட்காரலாம், ஃபீல் ஃப்ரீ. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறதுனால எல்லாரும் அமைதியாகவும் செல்போன் பார்க்காமையும் பேசாமையும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். 15 நிமிஷம் ஆண்டவர் சயின்ஸ் பிரகாரம் நமக்குள்ள இருப்பார். ஆண்டவர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் கம்யூனியனு மாதாவினுடைய வயிற்றில் 10 மாசம் இருந்த நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் 15 நிமிஷம் நமக்குள்ள இருப்பார். அதுக்கப்புறம் நம்மளோட உடலோட உடலா, உயிரோட உயிரா, உண்மையான ஒரு உறவா
மிக்ஸாகி நம்ம கூட இருக்கக்கூடிய தேவன். இந்த கட்டுக்கள், இந்த சாபங்கள், இந்த பாவங்கள், துன்பங்கள், வருத்தங்கள், துயரங்கள், பற்றாக்குறைகள், அது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு ஒருத்தரால மட்டும்தான் முடியும். ஒரு வினாடி நேரம் கூட அவருக்கு ஆகாது நம்மளுடைய வாழ்க்கைய புதுப்பித்து கொடுக்கறதுக்கு. இணைச்சட்டம் 5வது அதிகாரம். ஆறாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உன்னை புறப்பட செய்தவர் நானே. அடிமைத்தளம். இன்னைக்கு வந்து எந்த விஷயத்துல நம்ம அடிமைப்பட்டிருக்கோம், அது ஒரு தொலைக்காட்சி சீரியலா இருந்தாலும், குடியா இருந்தாலும், ட்ரக்ஸா இருந்தாலும், போனோகிராஃபி, ப்ளூ ஃபிலிம் அதுவா இருந்தாலும், சுய இன்பம் அதுவா இருந்தாலும், அது அடிமைத்தளம். 2 நிமிஷம் நம்ம கண்ணு மூடி அந்த மாதிரி அடிமைத்தளம் நமக்குள்ள என்ன இருக்கோ அது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இருத்தல் ஆகாது. மேலே விண்ணுலகும் கீழே மண்ணுலகிலும், மண்ணுலகின் கீழுள்ள நீர் திரளிலும் உள்ள எந்த உருவத்திலேனும் உனக்கென நீ சிலையை செய்யாதே. இன்னைக்கு வந்து அதிர்ஷ்டத்துக்காக லக்கி புத்தா, லாஃபிங் புத்தா, இப்படி எல்லாம் நிறைய கிறிஸ்தவர்கள் வீட்டில் கூட வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இந்த செடி வச்சா நல்லது, அந்த இடத்துல இந்த பீரோ வச்சா நல்லது. நம்ம வேத புஸ்தகத்திலிருந்து வரப்படாத, சொல்லப்படாத எதுவுமே கிறிஸ்துவ வழிமுறையில் வந்தது கிடையாது. அந்த மாதிரி யார் இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை நம்பியிருக்கோம்? இந்த மோதிரம் போடலன்னா காரியம் நடக்காது, இந்த கலர்ல நான் ட்ரெஸ் போட மாட்டேன், கார் வாங்க மாட்டேன், இந்த இடத்துலதான் வீடு கட்டுவேன். ஆண்டவர் இல்லாம நம்ம வேற எது மேலையாவது நம்பிக்கை வச்சிருந்தோம் அப்படின்னா அது ஒரு விக்கிரக ஆராதனை. திருப்பலி அட்டன் பண்ண மாட்டேன், பாவ சங்கீர்த்தனம் பண்ண மாட்டேன், ஆனா நானும் கிறிஸ்துவன் தான். அப்ப உங்களை நீங்களே விக்கிரகம் ஆக்கிக்கிறீங்க. ஆண்டவர் வந்து இப்படிதான் சொல்லுவாரு, என்னால செய்ய முடியாது, என்னால எது முடியுமோ அதை தான் நான் செய்வேன். நம்மளை நம்மளே விக்கிரகமாக்கிக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா 1 மினிட் கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஷீட்லயும் எழுதியும் வைங்க. நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம், ஏனெனில் நான் உன் கடவுளாகிய ஆண்டவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். என்னை வெறுக்கும் மூதாதையரின் தீச்செயலுக்காக 3ம் 4ம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளை தண்டிப்பவன். இங்கிலீஷ்ல இந்த புக்கோட பேரு டியூட்ரானமி Chapter 5, verses 6 to 21. நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். மனிதர்கள் மனிதம், மனிதம் செய். மனிதர்களை வந்து ஆண்டவர் வெறுக்க சொல்லல, ஆண்டவர் இன்னும் அதிகமா நேசிக்க சொல்றாரு. மனிதர்களுக்காக நம்மளை நம்ம மாத்திட்டு இருக்கோமா? இயேசு கிறிஸ்து அல்லாத கடவுளை
நம்ம குன்றுக்கோமா? ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோமா லைஃப்ல? வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன், ஜெலஸ் காட், பொசசிவ் காட், வேற்று இன வேற்று மத தெய்வத்தை நம்ம வழிபட்டிருக்கோமா? இருக்கிற கடவுளை ஒழுங்கா கும்பிட்டா நம்ம எல்லாருமே நல்லா இருக்க போறோம். இங்கேயும் அங்கேயும் ஓடி திரிஞ்சு அலைய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. எல்லாம் ஆகும், ஆண்டவராலே எல்லாம் ஆகும். தெரிந்தோ தெரியாமலோ இந்த விஷயத்த நம்ம பண்ணியிருந்தோம்னா கண்ணை மூடி எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பும் கொடுத்து அந்த லிஸ்ட்லையும் தயவு செஞ்சு எழுதுங்க. நீங்கள் பைபிள் ஃபாலோ பண்ணுறதை விட ஸ்டார்ட் ரைட்டிங் இந்த லிஸ்ட். நான் உங்களுக்கு படிக்கிறேன், நீங்கள் அந்த லிஸ்ட்டில் மட்டும் எழுத ஆரம்பிங்க. அதை நம்ம திருப்பலியில் ஒப்பு கொடுக்க போகிறோம். அந்த காகிதங்களை அந்த பிரச்சனைகளோடு அந்த அசுத்த ஆவிகளோடு சேர்த்து நம்ம எரிக்க போகிறோம். அந்த பேப்பர் எடுக்காதவங்க வாசல்ல இருக்கிற டேபிள்ல இருக்குன்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ்ல இருக்கிற டேபிள்ல அந்த பேப்பர்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணா எடுத்துக்கோங்க. அம்மா அப்பா யாராவது வேற்று தெய்வங்களை கும்பிட்டுருக்காங்களா? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராவது? இந்த சர்ச்சை விட்டு திருச்சபை போகிறத வந்து சில பேர் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அங்கேயும் போய் அவங்க இயேசு கிறிஸ்துவை தானே கும்பிடுறாங்கன்னு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை நற்கருணை நாதரை பொறுக்க நினச்சிட்டு அங்கே போய் அவங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது? அங்கே போய் சின்சியராக இருப்பாங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவங்களுடைய பெயர்களையும் எழுதுங்க. மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கடைபிடிப்போர்க்கு ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுபவன். உங்களுடைய அன்புல இன்னைக்கு என்ன குறை இருக்கு? ஆண்டவர் பால் நீங்கள் இன்றைக்கு செலுத்துகிற அன்பிலே என்ன குறை, அதை கேளுங்க. லைட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்துக்கெல்லாம் ஒளி. அவர் முன்னாடி இருட்டுக்கு வேலை கிடையாது, சந்தேகத்துக்கு வேலை கிடையாது, பிரச்சனைக்கு வேலை கிடையாது. அவர் முன்னாடி நீங்க உட்கார்ந்துருக்கும் பொழுது மனசுக்குள்ள கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு, இருட்டு இருக்கா, ஏதாவது நான் மறந்துட்டேனா, ஏதாவது தவறு செய்து நான் பாவ மன்னிப்பு கேட்காம இருக்கேனா, யார் மேலேயாவது கோபம் இருக்கா, ஆண்டவர் முன்னாடி உட்கார்ந்து கேளுங்க. உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே, ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவனை ஆண்டவர் தண்டியாது விடார். வீணாக பயன்படுத்துவது என்னது? அது சாமி சத்தியமா நான் செய்யவே இல்லை. நான் வந்து ஒரு கிறிஸ்துவ, ஆண்டவர் மேல உண்மையா சொல்றேன், ஆண்டவர் மேல ஆணையா வந்து அந்த தப்பை நான் செய்யவே இல்லை. இந்த மாதிரி ஆண்டவருடைய பெயரை வீணா எதுக்காவது எடுத்திருக்கீங்களா? நம்ம ஏதாவது தப்பு பண்ணி பொய் சொல்லி யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஓ ஜீசஸ், நிஜமா நான் பண்ணல அப்படின்னு ஏதாவது பொய் சொல்லியிருக்கோமா லைஃப்ல? அந்த மாதிரி தருணங்கள் இருந்ததுன்னா அதுக்கு நீங்க பாவ மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அந்த லிஸ்ட்ல எழுதுங்க. God's name in vain. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடி. ஓய்வு நாள் எது நமக்கு? சண்டே. இன்னொரு ஒரு விசேஷமான ஒரு விஷயம் என்ன? சண்டே அன்னைக்கு என்ன, what do we call it? சாபத், சாபத் டே. கீப் யுவர் சாபத் ஹோலி அப்படின்னு சில வெர்ஷன்ஸ்ல இருக்கும்.
அந்த சாபத் நாள் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துதானே தண்ணி அடிக்கிறேன். சர்ச்சுக்கு போயிட்டேன், காலையில சர்ச்சுக்கு போனோம்னு சொன்னாங்க, சர்ச்சுக்கு போயிட்டேன். வந்து பியர் அடிச்சா என்ன பாதிரியாருக்கு என்ன பிரச்சனை? பாதிரியாருக்கு இல்லங்க பிரச்சனை, உங்களுக்கு தான் பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் மாஸ்க்கு போயிட்டேன். மாஸ்க் போயிட்டு வந்து என்ன வேணா தப்பு பண்ணலாம், இல்ல அந்த நாள் ஃபுல்லா நம்ம புனிதமா வைக்கணும். வைஃப் கிட்ட சண்டை போடுறது, அம்மா அப்பாவை பாத்துக்காம இருக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, எதுவுமே அன்னைக்கு நீங்க புனிதமா ஞாயிற்றுக்கிழமைய கடைபிடிக்கலன்னா தயவு செஞ்சு அதுக்கு பாவ சங்கீர்த்தனம் பண்ணுங்க. பாவ சங்கீர்த்தனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை லிஸ்ட்ல எழுதுங்க. ஆறு நாள்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலைகளையும் செய்வாய், ஏழாம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமைகளும் அடிமை பெண்ணும் மாடு கழுதை மற்ற எல்லா கால்நடைகளும் உன் வாயில்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். இன்னைக்கு காலகட்டத்துல இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குதான் சில பேருக்கு வந்து குரோசரி வாங்க முடியும், காய்கறி வாங்க முடியும், வீட்டில் இருக்கிற வேலைகளை பார்க்க முடியும். நம்மளோட சர்ச் வந்து ரொம்ப மர்சிஃபுல், பிகாஸ் இட்ஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ரொம்ப மர்சிஃபுல் நம்மளுடைய திருச்சபை. என்ன தேவையோ அதை செய்யுங்க. தேவையில்லாத காரியங்களை ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுருந்தீங்கன்னா, மாசை விட்டுட்டு சினிமாக்கு போனேன், ஊர்லேருந்து சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க அதனால மாஸ் அட்டன் பண்ண முடியல, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு கண்ணு மூடி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சீக்கிரமாக ஒரு ரினான்சிங் ப்ரேயர், அதுக்கான தமிழாக்கத்தை நான் சீக்கிரமாக சொல்கிறேன். ரினான்சிங் ப்ரேயர் பண்ண போகிறோம். ஃபாதர் மாஜல்லா வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பிஃபோர் தட், என்னென்ன தவறு பண்ணோன்னு தெரிஞ்சதுன்னா அதை வந்து ப்ரே பண்ணி எடுத்து போடுறதுக்கு சரியா இருக்கும். நீ ஓய்வெடுப்பது போல் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் ஓய்வெடுக்கட்டும். இது இன்னைக்கு நம்மளுக்குள்ள நிறைய பிரச்சனைங்க. இதுல எனக்கு ஒரே கால் வலிக்குது. ஏன் கால் வலிக்குது? சினிமா தியேட்டர்ல கியூல நின்று டிக்கெட் வாங்கினேன், எனக்கு ஒரே கால் வலிக்குது. இன்னைக்கு என்னால மாவாட்ட முடியாது, இட்லி சுட முடியாது. நீ வேலைக்கு தானே வந்திருக்க, உன் வேலை தானே, அது நீ போய் செய். வேலை செய்யறவங்களை வந்து துச்சமா மதிக்கிறது, நமக்கு இருக்கிற அதே உடம்பு தானே அவங்களுக்கும் அப்படின்னு நினைக்காம நம்மளால செய்ய முடியாது அத்தனையும் அவங்க தலையில கட்டுறது. அது வேலை செய்யற ஆளா இருக்கலாம், மாட்டு பொண்ணா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் ரைட் டவுன் இன் த லிஸ்ட். எகிப்து நாட்டில் நீ அடிமையாய் இருந்தா என்பதையும் உன் கடவுளாகிய ஆண்டவரே தம் வலிய கரத்தாலும் ஊங்கிய புயத்தாலும் உன்னை அங்கிருந்து கூட்டி வந்தார் என்பதையும் நினைவில் கொள். ஆதலால் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டார். இன்னைக்கு நம்மளோட விடுதலை பயணம், இன்னைக்கு நமக்கு நிறைய விடுதலை கிடைக்கிறதுக்கு இருக்கு, நிறைய ஹீலிங் கிடைக்கிறதுக்கு இருக்கு. ஆண்டவரை மறக்காம இருங்க, ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுங்க, பாக்கி எல்லா நாளும் அப்ப ஆண்டவர் உங்களுக்குன்னு அவரை ஒப்பு கொடுப்பார். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட, இதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அருளிக்கும் நாட்டில் நீ நெடுநாள் நலமுடன் வாழ்வாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இடும் கட்டளை இதுவே. இதுல இது வந்தோடனே நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. லேடிஸ் எல்லாம் பா நல்ல வேல மாமியார் மாமனாரை மதிச்சு நடன்னு சொல்லல. ஆண்டவரின் சாயலாக படைக்கப்பட்ட எல்லாரையும் நம்ம மதிச்சு நடக்கணும்.
தாய் தந்தையருக்கு நான் வந்து எதுவும் செய்யல, செஞ்சிருக்கணும் ஆனா நான் செய்யல. அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க கிட்ட நான் பேசுறது இல்லை, அவங்களோட சண்டை, இது மாதிரி எதுவா இருந்தாலும் இந்த கமாண்ட்மெண்ட்டை நீங்க மீறினதுக்கு தான் அது சமம். ஸோ இதை எழுதுங்க. அம்மாவையும் அப்பாவையும் சீன்னு சொல்றது தப்பு. ஸோ அதை எழுதுங்க. கொலை செய்யாதே. கண்டிப்பா நம்ம இங்க இருக்கிறவங்க வந்து யாரையும் போய் கொலை பண்ணியிருக்க மாட்டோம். அபார்ஷன் ஸோ மர்டர் கொலைக்கு சமம். லைஃப் பிகின்ஸ் இன் கன்செப்ஷன். ஒரு ஆணனுடைய விந்து பெண்ணினுடைய முட்டைக்குள்ள போகும் பொழுதே, அந்த கரு வந்து உருவாகும் பொழுதே அது ஒரு உயிர். ஹார்ட் பீட் வந்தா தான் உசுறு, மூணாவது மாசம்தான் உயிர், அதெல்லாம் இல்லை. அந்த செகண்ட்லேருந்தே அது ஒரு உயிர். அபார்ஷன் பண்ணியிருக்கீங்களா? அபார்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? யாராவது அபார்ஷன் வந்து பண்ணிக்க போறேன்னு சொல்லும் பொழுது நீ பண்ணக்கூடாது தவறுன்னு சொல்லாம, சரி அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய இஷ்டம், அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய முடிவு, நீ போய் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கீங்களா? தவறு. நேச்சுரல் ஃபேமிலி பிளானிங்னு ஒரு விஷயம் இருக்கு கேத்தலிக் சர்ச்சில். இயற்கையான முறையிலே கருத்தடை, அது மட்டும்தான் நம்மளோட திருச்சபை நம்மளை வந்து அலோவ் பண்ணுது. காண்டம் யூஸ் பண்றது, ஆணுறை, அப்புறம் வந்து இந்த காப்பர் டீ அப்படின்னு சொல்லி பெண்கள் போடுவாங்க. இன்னும் இப்ப புதுசா பல பல்வேறு முறைகள் வந்திருக்கு. டெய்லி மாத்திரை எடுக்கிறது கருத்தரிக்க கூடாதுன்னு, அது எல்லாமே கொலைக்கு சமம். ஒருத்தங்களுக்கு நீங்க போய் கழுத்து நெரிச்சு கொலை பண்ணணும் இல்ல, விஷத்தை ஒரு பால்ல கலந்து கொடுத்தா கூட கொலை தான். உங்களோட இன்டென்ஷன் அதானே கொலை பண்ணுங்கிறது தானே. அப்ப நான் கருத்தரிக்க கூடாது அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணும் பொழுது அதுவும் தவறு. நிறைய ஆண்கள் இருக்கீங்க, இதுதான் நான் முதல் முறை இதை பத்தி பேசுறேன். ஆனா உண்மையை பேச சொல்லிதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீங்க உங்க மனைவியோட ஒன்னா இருக்கும் பொழுது அவங்க கருத்தரிக்க கூடாது அப்படின்னு உங்களுடைய விந்து வந்து நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதுவும் தவறு. அதுக்கு நீங்க பாவ சங்கீர்த்தனமும் கேட்கணும், அதை அவாய்டும் பண்ணணும், அதை கண்டினியூவும் பண்ணக்கூடாது. அதை எழுதுங்க. விபச்சாரம் செய்யாதே. விலை மாது கிட்ட போகிறது மட்டும்தான் விபச்சாரம்னு நம்ம நினைக்க கூடாது. ஆன்மீக விபச்சாரம், ஆண்டவரை விட்டுட்டு வேற யார் பின்னாடி இன்னைக்கு போனோம்? வீடியோவா, டிவியா, பாட்டா, ஜோசியமா, ஜாதகமா, நியூமரலஜியா, இல்ல இறந்தவர்கள் அந்த ஆவி கிட்ட பேசுறதா, இல்ல வாஸ்துவா? வாஸ்து எல்லாம் சூப்பர் பேஸ்துங்க, அதெல்லாம் நம்பிடாதீங்க. எதை நம்ம நம்பியிருக்கோம்? ஆண்டவர் இல்லாம வேற எதை நம்ம நம்பியிருக்கோம்? அந்த ஆன்மீக விபச்சாரம் எழுதுங்க. களவு செய்யாதே. நிறைய பேர் நம்ம போய் திருடெல்லாம் போறது கிடையாது, ஆனா மத்தவங்களோட ஒரு பொருளை அபகரிக்கிறது கூட ஒரு விதமான களவு தான். இது அவங்களோட டம்ளர்னு தெரியும், இல்ல இது அவங்களோட இடம்னு தெரியும், இல்ல இந்த வாட்டி வந்து இது அவங்களோட முறை, இது அவங்கதான் செய்யணும், இல்லை அவங்களுக்கு கிடைக்கணும்னு தெரியும். அதை வந்து நம்ம அபகரிக்கும் பொழுது அது களவுக்கு ஒப்பான ஒரு விஷயமாகுது. காய்கறி வாங்க போறோம், அந்த அம்மா வந்து நமக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரீயா கொடுப்போம். அவங்க கொடுக்கறது இல்லாம நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டுப்போம். அதுவும் ஒரு மாதிரி ஒரு களவு தான், கிரீட் தானே. நம்ம நினைக்கிறது நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறோம்னு, இல்ல நமக்கு வந்து வர சேர வேண்டிய பொருள் இல்லாத ஒரு பொருளை நம்ம சேர்த்துக்கும் பொழுது அது களவுக்கு ஈக்குவல் ஆகுது. பிகாஸ் வி ஆர் ஆக்டிங் அவுட் ஆஃப் கிரீட். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணுங்கிற அந்த ஒரு எண்ணம், அதுல வந்து வி ஆர் ஆக்டிங் ஆன் இட். அதுவும் களவுக்கு சமமான ஒரு விஷயம். பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லாதே.
தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க. அது எவ்வளவோ பெட்டர். எஸ் ஃபார் எஸ் அண்ட் நோ ஃபார் நோ. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இருந்தும் இல்லாமலும் இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய அகராதியிலேயே இல்லை. ஆமான்னா ஆமா, இல்லைன்னா இல்லை. அதனால்தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய கடவுள். அவர்கிட்ட நம்ம வர்றவங்க எல்லாருமே வந்து நமக்கு வந்து குணம் கிடைக்கிது, சந்தோஷம், திருப்தி, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கம்ப்ளீட்டா திரும்பி கிடைக்கிது. உங்களுக்கோ இல்லை உங்களை தெரிந்தவர்களுக்கோ அவங்க வாழ்க்கை வந்து சுக்கு நூறா உடஞ்சிருந்தாலும் அதை திரும்பி ஒட்ட வச்சு புதுசான ஒரு விஷயத்த மாதிரி கொடுக்கறதுக்கு நம்மளுடைய ஆண்டவரால முடியும். ஹல்லேலூயா. நற்கருணை நாதர் முன்னாடி உட்காரும் போது ரெண்டு பெரிய விஷயங்க. ஒண்ணு வந்து ஆண்டவரை நம்மளை படைச்ச கடவுளை முகமுகமா பாக்குறோம். இயேசு கிறிஸ்து நேற்றைக்கும் ஆமென் மாறாதவர். அன்னைக்கு கானாவூர் திருமணத்துல போராமை போதாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சரி செஞ்சாருன்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற போதாமைய சரி செய்ய கடவுள், சரி செய்யற கடவுள் இதோ. அன்னைக்கு ஒரு வாதம் தாக்குன ஒரு மனுஷனை எந்திரிச்சு நடக்க வச்சாரு அப்படின்னா, பிடிவாதமாக இருந்தாலும் உண்மையான உடல் குறையினால வந்திருக்கிற வாதமா இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய கடவுள் இதோ. சூன்யம் பண்ணிட்டாங்க, ஏவல் பண்ணிட்டாங்க, திருஷ்டி போட்டாங்க அப்படின்னு எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும், அன்னைக்கு எத்தனையோ அசுத்த ஆவிகளை பன்றிகளின் மேல் போகவிட்ட அந்த ஆண்டவர் இன்னைக்கு அந்த ஆவிகள், அசுத்த ஆவிகளினுடைய தொந்தரவோ பிரச்சனையோ உங்களுக்கு இருந்தா அதை தீர்க்கக்கூடிய கடவுள் இதோ. யார் முன்னாடி உட்கார்ந்து பேசுறோங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கும் பொழுது நமக்கு இன்னும் அதிக பலன், அதிக குணம், அதிக வல்லமை நமக்கு வந்து கிடைக்குது. பிறர் மனைவியை காமுறாதே. பிறர் வீடு, நிலம், அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறர்க்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க போடுற பட்டு புடவை பிடிச்சிருக்கு, உசிக்குதான் போனேன், அந்த அம்மா எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருந்தது, நான் என்ன செய்ய முடியும்? கண்ணு கெழுத்து மாதிரி ஒருத்தங்க இருக்கும்போது அதை எப்படி நான் பார்க்காம இருக்க முடியும்? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கலர் கலரா புடவை கட்டுது, தலை நிறைய பூ வச்சுட்டு வருது, தினைக்கும் ஒரு மழம் 20 ரூபா விற்கிறான். ஏன் மேட்சிங்கா நகை போடலன்னா அந்த அம்மாவுக்கு பூசை காண முடியாதா? இப்படி எல்லாம் யோசிக்கிறதா, யோசிக்கிறது, பேசுறது, நினைக்கிறது எல்லாமே தப்பு. அப்ப அவங்களுக்குரிய பொருளை நம்ம ஆசைப்படுறோம். இன்னொரு விஷயம், ஆன்மீகமான களவு, ஆன்மீகமான ஒரு வாட் இஸ் அ வேர்ட், ஆன்மீகமான ஒரு காமம், ஆன்மீக விஷயங்கள்ல அந்த கவர்ந்திட நினைக்கிற அந்த நினைப்பு. அவங்களுக்கு டங்ஸ் இருக்கு, எனக்கு இல்லையே. அவங்களுக்கு ஆண்டவர் வந்து பல பாஷை பேசும் வரம் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஏன் கொடுக்கல? அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து குணமளிக்கும் வரம் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஏன் கொடுக்கல? இத்தனைக்கும் அது பிளவுஸ் போடுது பாரு, பாதி முதுகு தெரியுது. என்ன பண்றோம் அங்க? நமக்கு எரிச்சல், பொறாமை எல்லாம் வருது. அவங்களுக்கு இருக்கே, எனக்கு இல்லையே. நம்ம நினைச்சுக்கிறது நான் ஆன்மீக விஷயத்த தானே நான் ஆசைப்படுறேன், அதனால பரவாயில்ல. இல்லைங்க, அதுவும் தப்புதான். அவங்க அவளுக்கு கிடைச்சிருக்கிற மாதிரி புருஷன் எனக்கு கிடைச்சிருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன். இப்ப நீங்க எங்கேயும் போகலன்னா அப்ப நீங்க எங்கேயும் போக போறது இல்லை, அங்கதான் இருக்க போறீங்க. அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா நான் ஏன் எப்படி கஷ்டப்படுறேன்? ஆண்டவர் உங்களுக்கு யார கொடுத்திருக்காரோ அவங்கள வந்து உங்களுக்கு வச்சு காப்பாத்த முடியல, இல்ல வந்து நேசிக்க முடியலன்னா 10 பேரை கொடுத்தா கூட அவங்கள வந்து நம்மளால நேசிக்க முடியாது. நேசிக்க முடியறவங்கள நேசிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, நேசிக்க முடியாதவங்கள நேசிக்கிறது மிகப்பெரிய விஷயம். இவ்வார்த்தைகளை ஆண்டவர் மலை மேல்
நெருப்பு மேகம் காரிருள் நடுவிலிருந்து உரத்த குரலில் உங்கள் சபையோர் எல்லோரிடமும் பேசினார். மேலும் வேறு எதையும் கூட்டாமல் அவர் அவற்றை இரு கற்பலகைகளில் எழுதி என்னிடம் தந்தார். மோசே கூறியது. பின்னால ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்துவா இங்க வந்து நம்ம மத்தியில பிறந்தப்போ அவர் சொன்ன விஷயம், பழைய ஏற்பாட்டை அந்த 10 கட்டளைகளை மாத்துறதுக்கு நான் வரல, ஒரு புள்ளி ஒரு கம்மாவை கூட மாத்துறதுக்கு நான் வரல அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. அதோட இல்லாம ரெண்டு விஷயம் ஆட் பண்ணிருக்காரு, லவ் யோர் நெய்பர் அஸ் தைசெல்ஃப், ரைட். பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு இல்லை, உங்க அடுத்து உட்கார்ந்து இருக்கிறவங்களை உங்களை எப்படி நீங்க நேசிச்சுப்பீங்களோ அந்த மாதிரி நேசிக்க சொல்லியிருக்காரு. பக்கத்து வீடா இருக்கட்டும், பஸ்ல பக்கத்துல டிராவல் பண்றவங்களா இருக்கட்டும், ஆபீஸ்ல ஸ்கூல்ல பக்கத்து சீட்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், அதான் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம ஏதாவது தவறு பண்ணியிருக்கோமா? மற்றவங்க மேல கோவம் வருதா? நம்மளை விட அவங்க பெட்டரா இருக்காங்க, நம்மளை விட அவங்க நல்லா இருக்காங்க, நம்மளை விட நல்லா பேசுறாங்க, இந்த மாதிரி கோவம் வருதா? பொறாமை வருதா? வன்கண்ணின் ஆவி, கல்லடி பட்டாலும் படலாம், கரெக்டா சொல்லிடுவீங்க அதெல்லாம். வன்கண்ணின் ஆவி, இச்சையின் ஆவி, பொறாமையின் ஆவி, ஏவல் பில்லி சூன்யத்தின் ஆவி, கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, பொய் புரட்டின் ஆவி, வஞ்சகத்தின் ஆவி, சூழ்ச்சியின் ஆவி, தகாத உறவின் ஆவி, இது எல்லாமே ஆண்டவர் கிட்ட இருந்து வர்றது கிடையாது. உங்களை மட்டும் இல்லாம உங்க குழந்தைகளை, உங்களுக்கு பின்னாடி வரப்போற சந்ததிகளை அது ரொம்ப அஃபெக்ட் பண்ண போகுது. இதுதான் உங்களுக்கு இடம், அது எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போடுறதுக்கு. பொதுவான ஒரு பிரேயர் சொல்ல போறோம். யாருமே வெக்கப்பட வேணாம், பயப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம். வி ஆர் நாட் ஹியர் டு ஜட்ஜ் யூ. நீங்க சரியானவர்களா தவறானவர்களான்னு பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு நம்ம வரல. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், எனக்கு கிடைச்ச விடுதலை, எனக்கு கிடைச்ச குணம், எனக்கு கிடைச்ச இந்த அறிவு, இத பத்தின விஷயங்கள்ல கிடைச்ச தெளிவு, எங்க ஹீலிங் ஸ்கூல்ல எனக்கு சொல்லி கொடுத்தது, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். உங்களுக்கும் இந்த விடுதலை கிடைக்கணுங்கிறதுக்காக, அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அதனால யோசிக்காம, வெக்கப்படாம, பயப்படாம எல்லா பிரேயரையும் ஓரத்து சொல்லுங்க. I call Father Marjala to come and help me here. First commandment, ஆன்மீக விபச்சாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆன்மீக விபச்சாரத்தின் ஆவியை நாங்கள் விட்டொழிக்கிறோம். எங்களை விட்டு விலகி செல்லுமாறு கட்டளை கொடுக்கிறோம். உங்கள் மேல் நாங்கள் கொண்டுள்ள சந்தேகம், அதன் பின்னால் இருக்கிற சந்தேகத்தின் ஆவி, அதை விட்டொழிக்கிறோம். எங்களை விட்டு விலகி செல்லுமாறு கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், கடவுள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களிலிருந்தும், தேவையில்லாத நம்முடைய சந்தேகம் என்கிற அந்த தீய ஆவியிலிருந்து நம்ம ஆண்டவர் இயேசு உங்களை விடுவிக்கிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய இனிய நாமம், வல்லமை நிறைந்த அவருடைய சக்தி, அவருடைய ஆற்றல் இந்த தீய ஆவியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. இயேசுவினுடைய ஆவி உங்கள் மீது இறங்கி தேவையில்லாத இந்த ஆவியை அப்புறப்படுத்துவதாக. இயேசுனுடைய ஆவியானவர் நம் மீது இறங்கி ஆண்டவரின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய தேவையில்லாத, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்கிற தேவையில்லாத எல்லா விதமான சந்தேகத்தின் ஆவியை நம்மிடமிருந்து அகற்றி தூய ஆவியார், புதுப்பிக்கின்ற ஆவியார் நம் மீது இறங்கி வருகிறார். கடவுள் இருக்கிறாரா இல்லையா நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல யாராவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கலாம், பெரியாரின் கோட்பாடு படி நடக்கிற ஆட்கள் இருக்கலாம், கம்யூனிசம் பிரகாரம் நடக்கிற ஆட்கள் இருக்கலாம், இல்லைன்னா நமக்கே அப்பப்போ அந்த டவுட் வரலாம். அதுக்கான பிரேயர் இயேசுவின் நாமத்திலே, கடவுளை நம்பாத ஆவியை நான் விட்டொழிக்கிறேன், எங்களை விட்டு விலகி செல்லுமாறு கட்டளை கொடுக்கிறேன், ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைப்போம். நம்மை படைத்தவர், நம்மை பராமரிப்பவர், நம்மை பாதுகாப்பவர், நம் வாழ்வானவர், அவரே நம்முடைய இலக்கானவர், அவருக்காகவே நாம் இருக்கிறோம் என்று சொல்லி அவரை நாம் நம்பிக்கை வைப்போம். அவரை நாம் நம்பிக்கை வைக்காத எல்லா விதமான தருணங்களையும் எண்ணி பார்த்து அவற்றையெல்லாம் விட்டு ஒழித்து, ஆண்டவர் இருக்கிறார், என்னை நேசிக்கிறார், என்னை அன்பு செய்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னை பராமரிக்கிறார், என்னை பாதுகாத்து வருகிறார் என்று சொல்லி, ஆண்டவர் இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், தேவையில்லாத சந்தேகங்களை எல்லாம் நான் தூக்கி எறியக்கூடிய ஆற்றலை கொடும், உம்மை நிலையான நம்பிக்கை வைக்க எனக்கு உறுதியான விசுவாசத்தை கொடும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் எந்த சிலை வழிபாடும் கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. புனிதர்களினுடைய அருளீக்கத்தை இன்னைக்கு சிலை வழிபாடுன்னு சொல்ற திருச்சபைகள் நம்ம சபை இல்லாம வெளியில இருக்கு. நம்மளது கோவில் சபை மட்டும் கிடையாது, நம்மளது திருக்கோவில். மாதாவை கும்பிடுறது சிலை வழிபாடுன்னு சொல்ற ஆட்கள் இருக்காங்க, அது எல்லாமே போயிங்க. ஹோலி இமேஜஸ் அப்படின்னு தான் சொல்றோம், புனித படங்கள், புனித சாயல், அந்த மாதாவினுடைய சாயலாக வரையப்பட்ட படங்கள் வந்து ஒரு பாதிரியார் பிளஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு புனிதத்தன்மை அடையுது. அது பார்க்கும்பொழுது நம்ம மாதா இப்படி தானே இருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வருது. இன்னைக்கு செல்போன்ல இல்லை டேப்லெட்ல லேப்டாப்ல ரிமைண்டர்ஸ் போட்டுக்கலாம், இன்னைக்கு நான் இந்த வேலையை செய்யணும். அப்ப அந்த ரிமைண்டர் வந்து அந்த செல்போன்ல வரும்போது நமக்கு ஞாபகம் வரும், இன்னைக்கு இந்த வேலையை நம்ம செய்யணும், அதுக்கான ஒரு ஞாபகம் ஊட்டுதல்னு நமக்கு வந்து தெரியும். அந்த மாதிரி தான் இந்த படங்கள். இன்னைக்கு திருச்சிலுவை இல்லாத வீடுகள் நிறைய இருக்கு. திருச்சிலுவைய வைக்கும்போது நம்ம சாத்தான் கிட்ட என்ன சொல்றோம், டேய் நீ தோத்து போயிட்டடா, ஒன்னும் பண்ண முடியாது என்ன, அதுதான் நம்ம வந்து சாத்தான் கிட்ட சொல்றோம். திருச்சிலுவை வச்சா கஷ்டம் வரும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை இன்னைக்கு மக்கள் மத்தியில இருக்கு. ரோசரி சொல்றது சரியில்லை அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அருளிக்கத்தை வந்து நம்ம மரியாதை கொடுக்கறது வந்து சரியில்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு இறந்து போன ஒரு ஆளுனுடைய உடலை எலிஷாவினுடைய எலும்புகள்ல போட்டப்ப என்னாச்சு, உயிர் தெழுந்து வந்தாங்க. அது எலிஷாவினுடைய அருளிக்கம் தானே, அது எலும்பு தானே, கரெக்டா நான் சொல்றது? கொஞ்சம் பேர் சொல்றீங்க, பாக்கி எல்லாம் தூங்குறீங்களா? ஆண்டவர் முன்னாடி அமைதி காக்கணும் நான் சொன்னது, கேள்விக்கு பதில் சொல்லாம இருங்கன்னு நான் சொல்லல. அருளிக்கத்தை வந்து சிலை வழிபாடுன்னு சொல்றது. இந்த மாதிரி மத்தவங்க நமக்கு சொல்லி நம்மளை குழப்பி, அதனால நம்ம மாதாவை இழிவா பேசியிருந்தாலோ நினைச்சிருந்தாலோ, புனிதர்களை இழிவா பேசி நினைச்சிருந்தாலோ, திருச்சபைய குற்றம் குறை சொல்லியிருந்தாலோ, அதை நம்ம விட்டொழிக்க போறோம். இயேசுவின் நாமத்தினாலே குறை கூறும் ஆவி, நம்பிக்கையில்லா ஆவி, வஞ்சகத்தின் ஆவி, பொய்யின் ஆவி, மூட நம்பிக்கைகளின் ஆவி, இவைகளை நாங்கள் விட்டொழிக்கிறோம். அவைகளை எங்களை விட்டு விலகுமாறு கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே, உம்முடைய திரு பாதத்தில் இவற்றையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய தேவையில்லாத சிலை வழிபாடு என்கிற வீணான நம்பிக்கை, உம்முடைய இடத்திற்கு பதிலாக
பொன்னையோ பொருளையோ ஆளையோ வைத்து நாங்கள் இதுதான் பெரிது என்று சொல்லி நாங்கள் செல்கிற போதெல்லாம் நாங்களும் சிலை வழிபாடு செய்திருக்கிறோம். இந்த சிலை வழிபாட்டிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும். அன்னை மரியா, உம்முடைய தாயும் எங்களுடைய தாயுமாக இருக்கக்கூடிய அன்னை மரியாவின் மீது நாங்கள் ஆழமான பற்று கொண்டு வாழ எங்களுக்கு கிருபி கொடுத்துள்ளோம். ஏனென்றால் அன்னை மரியா நற்கருணையாகி உம்மை தாங்கிய அற்புதமான ஒரு பேழை. அந்த பேழையை நாங்கள் உற்று நோக்குகிற போதெல்லாம் உம்மையே நாங்கள் உற்று நோக்குகிறோம். அன்னை மரியாவின் மீது ஆழமான பற்று கொண்டு வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடுத்துள்ளும் அறிவை கொடுத்துள்ளும் கிருபை செய்தள்ளும். அன்னை மரியாவின் மீது மற்ற புனிதர்கள் மீது தேவையில்லாத சந்தேகங்கள் எல்லாம் வந்தபோது அவற்றையெல்லாம் நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே தூக்கி வீசி எறிகிறோம். எங்களுடைய அவநம்பிக்கையை, எங்களுடைய தேவையில்லாத மூட நம்பிக்கையை எல்லாம் உடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றையெல்லாம் நீ நீக்கி எங்களை புத்துயிர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவே உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஜாதகம் பார்க்கறது, குறி கேட்கறது, லாஃபிங் புத்தா வச்சுக்கிறது, இதெல்லாம் தான் உண்மையான சிலை வழிபாடு. இந்த பழக்கங்கள் யாருக்காவது இருந்தது அப்படின்னா அதை நம்ம இப்ப விட்டொழிக்க போறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஜாதகத்தின் ஆவி, ஜாதகத்தின் ஆவி, குறி சொல்லுகிற ஆவி, குறி சொல்லுகிற ஆவி, சத்த ஆவிகளை பேச வைக்கிற ஆவி, சத்த ஆவிகளை பேச வைக்கிற ஆவி, மூட நம்பிக்கைகளின் ஆவி, மூட நம்பிக்கைகளின் ஆவி, அதிர்ஷ்டத்தை நம்ப வைக்கிற ஆவிகள், அதிர்ஷ்டத்தை நம்ப வைக்கிற ஆவிகள், அனைத்தையும் அனைத்தையும் விட்டொழிக்கிறோம், விட்டொழிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எங்களை விட்டு, எங்களை விட்டு விலகி போகுமாறு, விலகி போகுமாறு கட்டளை கொடுக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மீது மட்டுமே நம்பிக்கை கொள்ள வேண்டும். உம்மீது மட்டுமே எங்களுடைய விசுவாசம் ஆழமானதாக இருக்க வேண்டும். தேவையில்லாத அதிர்ஷ்டங்கள், தேவையில்லாத நல்ல நேரங்கள் பார்ப்பது என்றெல்லாம் உம்மை நோக்கி நாங்கள் பலவேளை உம்மை இழந்திருக்கிறோம். உம்முடைய ஆற்றலை மறந்திருக்கிறோம். உம்மை விட்டு நாங்கள் பிரிந்திருக்கிறோம். உம்முடைய இடத்திற்கு பதிலாக இந்த நேரத்திற்கு, நல்ல நேரத்திற்கு சகுனங்கள் பார்ப்பதற்கு என்று சொல்லி அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். தேவையில்லாத இந்த ஆவிகளையெல்லாம், தீய ஆவிகளையெல்லாம் எங்களிடமிருந்து அகற்றி எங்களை புதுப்படைப்பாக மாற்றும் இயேசுவே. சண்டே அன்னைக்கு புனிதமா கடைபிடிக்காம விட்டுருந்த ஓய்வு நாளை கடைபிடி, அது 10 கட்டளைகள்ல ஒண்ணு. அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், குடிச்சோமா, சாப்பிட்டோமா? ஸ்பிரிட் ஆஃப் கிளட்டனி, அதிகமா அதிகமா சாப்பாடு உட்கொள்ள வைக்கிற ஆவி, தேவைக்கு அதிகமாக சாப்பாடு உட்கொள்ள வைக்கிற ஆவி, இது எல்லாத்தையும் இப்ப நம்ம விட்டொழிக்க போறோம். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஓய்வு நாளை, ஓய்வு நாளை என் ஆண்டவராகிய, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு, இயேசு கிறிஸ்துவோடு கடைபிடிக்க விடாமல், கடைபிடிக்க விடாமல் செய்த குடியின் ஆவி, மன சஞ்சலத்தின் ஆவி, மன சஞ்சலத்தின் ஆவி, பேராசையின் ஆவி, பேராசையின் ஆவி, உணவு மீது, உணவு மீது பேராசை கொள்ள வைக்கும், பேராசை கொள்ள வைக்கும் அசுத்த ஆவி, அசுத்த ஆவி, இன்னும் இன்னும் பிற பிற அனைத்து அனைத்து அசுத்த ஆவிகள், சுத்த ஆவிகள், இவை எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் விட்டொழிக்கிறோம், விட்டொழிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எங்களை விட்டு, எங்களை விட்டு எங்கள் குடும்பங்களை விட்டு, எங்கள் குடும்பங்களை விட்டு விலகி செல்லுமாறு, விலகி செல்லுமாறு கட்டளை கொடுக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, தேவையில்லாத போசன பிரியம், தேவையில்லாத பேராசை எங்களுடைய குடும்பங்களுக்கு சாபத்தை கொண்டு வரக்கூடிய மேலான எண்ணங்களையெல்லாம் தவித்துவிட்டு கீழ்த்தரமான எண்ணங்களிலே நாங்கள் வாழ்கின்ற போது அவற்றையெல்லாம் நாங்கள் உம்முடைய அருள் ஆசியால் வென்றொழிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துள்ளோம். இயேசுவின் இனிய நாமத்தினாலே இந்த பேராசை, போசன பிரியம் மற்றும் தேவையில்லாத எல்லா விதமான அசுத்த ஆவிகளையும்
இயேசுவின் பெயரால் நீங்கிடுமாறு இக்குழுமி இருக்கிற எல்லா இடத்திலும் இருந்து இயேசுவே உம் பெயரால் நாங்கள் கட்டளையிடுகிறோம், உம் பெயரால் நாங்கள் ஜெபிக்கிறோம், உம் பெயரால் நாங்கள் ஆணையிட்டு இனிமேல் இப்பேற்பட்ட பாவங்களை நாங்கள் விழமாட்டோம், இப்பேற்பட்ட ஆவிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி நாங்கள் உறுதியளிக்கிறோம். அனாவசியமா நமக்கு வேலை செய்யற ஆளுங்க இல்ல நம்ம கூட இருக்கிற ஆளுங்களை கஷ்டப்படுத்துறது, வேலை வாங்குகிற அநியாயமாக வேலை வாங்குகிற ஆவி, பொல்லாத ஆவிகள், வஞ்சகமா வேலை வாங்குவோம் சொல்லிட்டேன், வஞ்சகத்தின் ஆவி, சூழ்ச்சியின் ஆவி, அடிமை தளத்தின் ஆவி. நம்ம அடிமையா இருந்தா மட்டும்தான் இதனால நம்ம அஃபெக்ட் ஆகிறோம்னு கிடையாது, மற்றவங்களை நம்ம பாதிப்புக்குள்ளாக்கும் பொழுது அந்த அடிமை தளத்தின் ஆவிதான் நமக்குள்ளயும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதை இப்ப விட்டொழிக்க போறோம் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே அடிமைத்தனத்தின் ஆவியை வஞ்சகத்தின் ஆவியை சூழ்ச்சியின் ஆவியை பொய்யின் ஆவியை பகட்டின் ஆவியை நாங்கள் விட்டொழிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே இவை எல்லாவற்றையும் எங்களை விட்டு விலகி செல்லுமாறு கட்டளை கொடுக்கிறோம். அன்பு இயேசுவே, நாங்கள் எல்லோரும் உம்முடைய திருமுகத்தை தாங்கியவர்கள், உம்முடைய சாயலை தாங்கியவர்கள். நாங்கள் எல்லோரும் உம்மை போல இந்த உலகத்தில் எல்லாரையும் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்த அற்புதமான அந்த மனிதர்களை நாங்கள் அன்பு செய்ய பல வேளைகளில் மறந்திருக்கிறோம். பலரை எங்களுக்கு கீழ்த்தரமாக நடத்தியிருக்கிறோம். பலர் எங்களை விட தரம் குறைந்தவர்களை சொல்லி நாங்கள் அவர்களை தரம் பிரித்து பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களை எல்லாம் எண்ணி பார்த்து இத்தகைய தீய எண்ணங்களை கொடுக்கின்ற எல்லா விதமான ஆவிகளையும் எங்களிடமிருந்து அகற்றும்படியாக இயேசுவே உம்முடைய திருப்பெயரின் பெயரால் நாங்கள் உமக்கு வாக்குறுதி கொடுக்கிறோம். எகிப்து நாட்டில் நீயும் அடிமையாய் இருந்தாய் என்பதை மறவாதே. ஆண்டவர் செய்கிற ஒத்தாசைகளை மறந்து போகிறது, ஆண்டவர் மேலேயே கோவிக்கிறது, திருச்சபை மேல கோவிக்கிறது, திருச்சபை மேல குற்றம் குறை கண்டுபிடிக்கிறது. இதை இன்னைக்கு இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர் எங்களுக்கு செய்த ஒத்தாசைகளை மறக்க வைக்கும் மறதியின் ஆவி ஆண்டவர் மேல் எங்களை கோபம் கொள்ள வைக்கும் கோபத்தின் ஆவி எரிச்சலின் ஆவி முறுமுறுப்பின் ஆவி திருச்சபை மேல் எங்களை குறை கூற வைக்கும் குறை கூறுமாறு இவை எல்லாவற்றையும் விட்டொழிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே இவை எல்லாவற்றையும் எங்களை விட்டு எங்கள் குடும்பங்களை விட்டு விலகுமாறு கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ திரு அவையிலே உறைந்திருக்கிறேன். திரு அவையிலே உம்முடைய பிரசன்னம் இருக்கிறது. திரு அவையில உங்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய குருக்கள், ஆயர்கள் எல்லாருமே உங்களுடைய பிரதிநிதிகள் என்பதை நாங்கள் பல வேளைகளிலே மறந்திருக்கிறோம். அவர்களுக்கு எதிராக பல வேளைகளில் நாங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை, தேவையில்லாத சொற்களை எல்லாம் பயன்படுத்தி அவர்களை நாங்கள் திட்டியிருக்கிறோம். அவர்களுக்கு எதிராக முணுமுணுத்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் உடைய திருப்பாகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேவையில்லாத குறை சொல்லுகின்ற இந்த ஆவியை எங்களிடமிருந்து அகற்றியிருக்கிறோம். அதற்கு பதிலாக நிறைகளை பார்க்கக்கூடிய, நிறைகளை நேசிக்கக்கூடிய, நிறைகளை அன்பு செய்து அதை பெரிதுபடுத்தக்கூடிய நிறைவான ஆவியை, நிம்மதியின் ஆவியை, ஆக்கத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கொலை செய்யாதே, கருக்கலைப்பு, இருந்து போற தருணத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கிறதும் அவங்க கொலைக்கு உடந்தை. இப்ப யூத்தனேஷியான்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க நம்ம அவங்க அவங்களே கொலை பண்ணிக்க முடியாம டாக்டர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, எங்களை வந்து கொன்னுடுங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? தற்கொலைக்கு உதவுகிறோம்.
சோ இது எல்லாத்தையும் இப்போ விட்டொழிக்க போறோம். தற்கொலை எண்ணங்கள் இருந்ததுன்னா, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நீங்க முயற்சி செஞ்சிருந்தீங்கன்னா, வேற யாராவது உங்க ஃபேமிலியில முயற்சி பண்ணிருந்தாங்கன்னா, அதையும் இப்ப விட்டொழிக்க போறோம். இயேசுவின் நாமத்திலே கொலையின் ஆவி கருக்கலைப்பின் ஆவி யூத்தனேஷியாவின் ஆவி தற்கொலையின் ஆவி இவை எல்லாவற்றையும் விட்டொழிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் விட்டு விலகுமாறு கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே, குடும்பங்களிலே நீர் உருவாக்கிய அற்புதமான அந்த குடும்பங்களிலே உங்களுடைய இனிய கனியாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியத்தை, அதற்காக ஏங்குவோர் பலர் இருக்கிறார்கள். எங்களுடைய குடும்பத்தில் அந்த பாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். பல வேளைகளிலே கருக்கலைப்பு நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த கருக்கலைப்பு என்கிற பாவத்திற்காக நாங்கள் இடத்துல மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவர் இயேசுவே, இந்த தேவையில்லாத இந்த கொலைக்கு சமமான இந்த பாவத்திலிருந்து, இந்த தீய ஆவியிலிருந்து எங்களை விடுவித்துள்ளபடியாக இயேசுவே இடத்துல மன்றாடுகிறோம். இயேசுவே, இந்த பாவத்திலிருந்து எல்லாரையும் விடுவித்துள்ளும். விபச்சாரம் செய்யாதே. விபச்சாரத்துக்கு துணை போகிறதும் தப்பு. நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது கள்ள தொடர்பு வச்சிருக்கலாம், இல்ல கல்யாணத்துக்கு வெளியிலயோ கல்யாணத்துக்கு முன்னாடியோ தவறான ஒரு தொடர்பு வச்சிருக்கலாம். அதுக்கு நம்ம வந்து தூதுபுரா மாதிரி தூது வருமா அப்படி எல்லாம் போனோம்னா அதுவும் தப்பு. அதுவும் விபச்சாரத்தின் ஆவி. அந்த விபச்சாரத்தின் ஆவியினுடைய தூண்டுதல் பேர்லதான் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். சினிமா பார்க்கும் பொழுது, டிராமா பார்க்கும் போது, சீரியல் பார்க்கும் பொழுது நம்மளுடைய கணவரையோ மனைவியோ விட்டுட்டு அவங்கள நம்ம நேசிச்சிருந்தோம்னா, ஒரு பெரிய ஃபேன் தான், அந்த ஃபேன் அப்படிங்கிறது அவங்களுடைய நடிப்பாற்றலை மட்டும்தான் நம்ம ரசிக்கணும். அதுக்கு மேலே போய் அவங்களே நம்ம ரசிச்சிருந்தோம்னாலும் அது விபச்சாரத்துக்கு சமம். ஆண்டவருடைய வார்த்தையிலேயே இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஒருத்தங்களை தவறான முறையில் நீ பார்த்தாலும் அது விபச்சாரத்துக்கு சமம். அந்த விபச்சாரத்தின் ஆவியை நம்ம இப்போ விட்டொழிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் விபச்சாரத்தின் ஆவியை இச்சையின் ஆவியை நாங்கள் விட்டொழிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே எங்களை விட்டு எங்கள் குடும்பங்களை விட்டு விலகி போகுமாறு கட்டளை கொடுக்கிறோம். அன்பு இயேசுவே, எங்கள் கண்களால் தேவையில்லாத இச்சைகளுக்கு நாங்கள் உள்ளாகி இருக்கிறோம். இந்த கண்கள் உம்மை பார்க்க வேண்டும், உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை பார்க்க வேண்டும், நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை தேட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்திற்காக படைக்கப்பட்ட இந்த கண்களை பல வேளைகளிலே இச்சைகளுக்கு நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த இச்சைக்காக உம்மிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த இச்சையின் ஆவியை, விபச்சாரத்தின் ஆவியை எங்களை பிறந்து நீக்கியிருளும். இயேசுவின் இனிய பெயராலே இந்த தேவையில்லாத இச்சையிலிருந்து எல்லாரையும் விடுதலை செய்யும்படியாக இயேசுவின் பெயரால் நாங்கள் வேண்டுகிறோம். களவு செய்யாது. ஏதாவது ஒரு விதத்துல நம்ம களவு செய்திருந்தால், சில பேர் வாழ்க்கையே களவு செய்வாங்க. ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியாரை ஒதுக்கி வைக்கிறது, அவங்களுடைய சந்தோஷத்தை நீங்க களவாட்டிட்டீங்க. வேற ஒருத்தர் கணவரை கல்யாணம் பண்ணிக்கிறது, ரெண்டாவது கல்யாணம், வேற ஒரு மனைவிய ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒருத்தருடைய வாழ்க்கையே நீங்க களவாடிட்டீங்க. காய்கறி கடையில இந்த எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி கட்டு, கீரை கட்டு கேட்கறதுல இருந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்கள், நம்ம டிசர்வ் பண்ணாத விஷயங்கள் எதையாவது நம்ம எடுத்திருந்தோம்னா அது களவுக்கு சமம். அந்த ஆவிய நம்ம இன்னைக்கு விட்டொழிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்திலே களவின் ஆவியை விட்டொழிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் விட்டு விலகுமாறு கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே,
எங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள் ஆட்கள் இவர்கள் மீது நாங்கள் ஆசைப்பட்டிருந்தால், பொருட்கள் மீது ஆசைப்பட்டிருந்தால், அவற்றை நாங்கள் கவர்ந்திருந்தால், அதற்காக விடுதலை மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவர் இயேசுவே, தேவையில்லாத இந்த களவு என்கின்ற இந்த தீய ஆவியை, தூண்டுகின்ற ஆவியை எங்களிடமிருந்து நீக்கி புத்துணர்வு தருகின்ற தூய ஆவியாரை கொடுத்துருளும். இயேசுவின் இனிய பெயராலே இந்த தீய ஆவியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்துருளும். பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பொய்யின் ஆவி. உண்மையை சொல்லாம இருக்கிறதும் பொய்க்கு சமம். நம்ம உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும், பொய் சொல்லக்கூடாத இடத்துல பொய் சொல்லக்கூடாது. சம்டைம்ஸ் நம்ம மாத்தி பண்ணிடுறோம். பொய்யின் ஆவி. பொய் சொல்றதுக்கு என்ன காரணம்? வஞ்சகமான எண்ணங்கள், சூழ்ச்சியான எண்ணங்கள், அதான் காரணம். பேராசை, இதெல்லாம் காரணம். இதெல்லாத்தையும் இப்ப நம்ம விட்டுழைக்க போறோம். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, பொய்யின் ஆவியை, பொய்யின் ஆவியை, புரட்டின் ஆவியை, புரட்டின் ஆவியை, வஞ்சகத்தின் ஆவியை, வஞ்சகத்தின் ஆவியை, சூழ்ச்சியின் ஆவியை, சூழ்ச்சியின் ஆவியை, பேராசையின் ஆவியை, பேராசையின் ஆவியை, நாங்கள் விட்டொழிக்கிறோம், நாங்கள் விட்டொழிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இவைகளை, இவைகளை, எங்களை விட்டும், எங்களை விட்டும், எங்கள் குடும்பத்தாரை விட்டும், எங்கள் குடும்பத்தாரை விட்டும், விலகுமாறு, விலகுமாறு, கட்டளை கொடுக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே, நாங்கள் பிறருடைய வாழ்க்கைக்கு எதிராக கூறிய பொய் சான்றுகள் அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டிருக்கின்றன. எங்களுடைய ஒரு சொல்லால் பிறருடைய வாழ்க்கையே நாங்கள் கெடுத்திருக்கிறோம். இத்தகைய சூழ்நிலைகள் எல்லாம் நாங்கள் எண்ணி பார்த்து இந்த சூழ்நிலைக்கு எங்களை தள்ளிய அந்த பொய் சான்று என்று சொல்லக்கூடிய அந்த ஆவியை எங்களிடமிருந்து அகற்றியருளும். நாங்கள் உண்மையை பேசக்கூடிய, உண்மையே நேசிக்கக்கூடிய, உண்மையே வாழக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அத்தகைய நல்லதொரு ஆவியை, உண்மையை பேசுகின்ற ஆவியை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம். பிறர் மனைவியை கவராதே. களவு கவர்ந்து முடிச்சிட்டோம். அது களவு கவரத்துக்கு நினைச்சிட்டு இருக்கோமா? இல்லை, அவங்க வீடு எனக்கு கிடைச்சா நல்லது, அவங்க கார் எனக்கு கிடைச்சா நல்லது, அவங்களுடைய வேலை வந்து எனக்கு கிடைச்சா நல்லது அப்படின்னு நினைக்கிறோமா? அநியாயமான விதத்திலே கவர்ந்திழுக்கும் ஆவி, கண்களுக்குண்டான இச்சை, இதை வந்து நம்ம விட்டொழிக்க போறோம். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, அநியாயமாக, அநியாயமாக, பிறர் பொருளை, பிறர் பொருளை, பிறர் மனைவியை, பிறர் மனைவியை, பிறர் கணவனை, பிறர் கணவரை, கவர்ந்திழுக்கும், கவர்ந்திழுக்கும் ஆவி, ஆவி, கண்களில், கண்களில், இச்சையோடு, இச்சையோடு, எங்களை பார்க்க வைக்கிற, எங்களை பார்க்க வைக்கிற இச்சையின் ஆவி, இச்சையின் ஆவி, இவைகளை, இவைகளை விட்டொழிக்கிறோம், விட்டொழிக்கிறோம். இந்த கவர்ந்தெழுக்கும் பொழுது நம்ம என்ன ஆயிடுறோம்னா, ஆன்மீகமான ஒரு குருட்டுத்தன்மை நமக்கு வருது. இது தப்புன்னு சம்டைம்ஸ் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, ஆன்மீக குருட்டுத்தன்மையை, ஆன்மீக குருட்டுத்தன்மையை நாங்கள் விட்டொழிக்கிறோம், நாங்கள் விட்டொழிக்கிறோம். மேற்சொன்ன அத்தனை அசுத்த ஆவிகளையும், அத்தனை அசுத்த ஆவிகளையும், எங்களை விட்டும், எங்களை விட்டும், எங்கள் குடும்பங்களை விட்டும், எங்கள் குடும்பங்களை விட்டும், விலகுமாறு, விலகுமாறு, கட்டளை கொடுக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம். பான இயேசுவே, வாழ்வு முழுவதுமக்கு சொந்தம். இந்த வாழ்வு நீர் கொடுத்த வாழ்வு, நீர் கொடுத்த இந்த உடல், நீர் தங்கி வாழக்கூடிய ஆலயம், தூய ஆவியார் தங்கி வாழக்கூடிய ஆலயமாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்கள் இருக்கக்கூடிய எல்லா விதமான சுத்த ஆவிகளையும் அகற்றி அன்பின் ஆவியானவர், அரவணைக்கும் ஆவியானவர், உண்மை கூறும் ஆவியானவர், பிறரை நேசிக்க சொன்ன ஆவியானவர், எல்லா விதமான நல்ல பண்புகளையும் உள்ளடக்கிய ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களில் இறங்கி வந்து தீய ஆவிகளை எல்லாம் அகற்றிவிட்டு ஆண்டவரின் ஆவியானவர், எங்கள் அன்பின் ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நாங்கள் முழுவதுமாக அவராகவே மாறிடக்கூடிய ஆற்றலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவே, எல்லா விதமான ஆவிகளையும் அகற்றி எங்களை புதுப்பித்தரலும். ஆன்மீக மலட்டுத்தன்மை, ஹோலி ஸ்பிரிட்டோட கிஃப்ட்ஸ், பரிசுத்த ஆவியானவருடைய கொடைகள், வரங்கள்,
அது நமக்கு இல்லையா, நம்ம குடும்பங்களுக்கு இல்லையா, அது ஆன்மீக மலட்டுத்தன்மை. இஸ் நோ ஃப்ரூட், கனி இல்லை நம்ம கிட்ட பரிசுத்த ஆவியானவருடைய. அதுக்கு தடையா இருக்கிற அத்தனை அசுத்த ஆவிகளையும் நம்ம இப்ப விட்டுழிக்க போறோம். இயேசுவின் நாமத்திலே ஆன்மீக மலட்டுத்தன்மையை உருவாக்குகிற அத்தனை அசுத்த ஆவிகளையும் நாங்கள் விட்டொழிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே எங்களை விட்டும் எங்கள் குடும்பங்களை விட்டும் விலகுமாறு கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே, உம்முடைய ஆவியானவருடைய கனிகளை இந்த உலகத்தில் விளைவிக்கக்கூடிய, அதை நல்ல முறையிலே உருவாக்கக்கூடிய பெரிய மனிதர்களாக நீர் உருவாக்கியிருக்கிறேன். பல வேளைகளிலே உம்முடைய ஆவியின் வரங்களை, கனிகளை சுவைத்து பார்க்கக்கூடிய, அனுபவித்து பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை பெறாமலே நாங்கள் பல வேளைகளிலே அதை இழந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, ஆவியானவர் எங்களில் இறங்கி வர வேண்டும். அவருடைய ஆவியின் கனிகளை நாங்கள் எல்லாரும் நல்ல முறையிலே தூக்கி தரக்கூடிய ஆற்றலை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசுவிடத்தில் செபிக்கிறோம். தேவையில்லாத இந்த ஆவியின் வரங்களை மழுங்கடிக்கக்கூடிய எல்லாவிதமான சுத்த ஆவிகளிடமிருந்து அகற்றியிருளும் ஆண்டவர் இயேசுவே. இப்ப விட்டு வச்சிருக்கிற எல்லா ஆவியும் நம்ம ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கிட்ட வராது. இந்த ஆவிகளை விட்டொழிக்கிறதுனால என்ன பலன்னு கேட்டீங்கன்னா, வியாதி, துன்பம், வேற அனைத்து பாவங்கள், பையன் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, பேரன் சரியில்லை, பேத்தி சரியில்லை, இந்த மாதிரி பாவங்கள், அதற்குண்டான கதவுகளை வந்து இந்த அசுத்த ஆவிகள், அது நம்மளை தூண்டுறதன் மூலமா நம்ம செய்யற பாவங்கள் தான் திறந்து வைக்குது. இது நம்ம விட்டொழிச்சிருக்கோம், ஆண்டவர்கிட்ட நம்மளை நம்மளே சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்கா, உங்களோட மனசு, உடல், ஆன்மா, ஆவி எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணீங்க. சரண்டர், சமர்ப்பணத்தினுடைய உண்மையான அர்த்தம் நம்மளை ஃபுல்லா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது. ஆண்டவர்கிட்ட பேசாம, ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணாம நம்ம எதுவும் செய்யக்கூடாது. இது டிவி ரிமோட்டை பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட கொடுக்கற மாதிரி. டிவி ரிமோட்டை பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட கொடுத்தா அவங்களால டிவி சேனல் மாத்த முடியுமா? சின்னது பெருசு பண்ண முடியுமா? ஆஃப் ஆன் பண்ண முடியுமா? அதான் ஆண்டவர்கிட்ட இப்ப இதெல்லாத்தையும் நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க, திருப்பி கையில எடுக்காதீங்க. சமர்ப்பணத்தினுடைய இரண்டாம் பாகம் வந்து கீழ்ப்படிதல். திருச்சபைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுதுதான் அந்த சமர்ப்பணம் வந்து ஒரு முழுமையான சமர்ப்பணமா ஆகுது. கீழ்ப்படிதல் இல்லாத சமர்ப்பணம் அற சமர்ப்பணம் தான். அதனால கீழ்ப்படிதலை விட்டுறாதீங்க. ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் இவ்வளவு நேரம் இடத்துல ஒப்பு கொடுத்த எல்லா விதமான சுத்த ஆவிகளையும், எல்லா விதமான தீய ஆவியினுடைய கட்டுகளையும் ஆண்டவர் இயேசுவே உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இவற்றை தூக்கி வீசி எறியும் ஆண்டவரே. எங்களை அண்டாதபடிக்கு உம்முடைய ஆவியாருடைய அற்புதமான வரங்கள் எங்களை தாங்கி பிடிப்பனவாக. ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய ஆவியார் இருக்கிற போது இத்தகைய எல்லா விதமான தீய ஆவிகளை விட்டு ஒருபோதும் அண்டாதபடிக்கு அவர் பார்த்துக் கொள்வார். தூய ஆவியாரிகளோடு இருக்கிற போது நாங்கள் எந்த விதமான சுத்த ஆவிகளுக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆண்டவரே இயேசுவே, உம்மோடு கூட எந்த அளவுக்கு நாங்கள் இணைந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த தீய ஆவிகளை ஆட்கொள்ளுகின்ற, தீயாவிகளை கட்டுப்படுத்துகின்ற, தீயாவிகளை அண்டவிடாது இருக்கக்கூடிய ஆற்றை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துள்ளோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் உங்களே, உங்களுடைய ஆவியில, உங்களுடைய இரக்கத்தில, உங்களுடைய பேரன்பில நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் இயேசுவே உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் உறுதி கொடுக்கிறோம். ஆமென். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து
மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன் வாழ் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன் வாழ் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. இதய தேவம் எனது தேவம் இரக்கத்தின் சிகரம். இதய தேவம் எனது தேவம் இரக்கத்தின் சிகரம். பாட்டு பாட்டு ரசித்து வசித்து பாட்டு பாட்டு ரசித்து மடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. Yeah.
விழுந்தால் படியிடுவோம். இப்பொழுது தேவ நற்கருணை ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்க இருக்கிறது. இந்த தேவ நற்கருணை ஆசிர்வாதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான விஷயம். பெனடிக்ஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது கொடுக்கும் பொழுது அசுத்த ஆவிகள் ஓடி போயிருக்கு, மக்களுக்கு குணம் கிடைச்சிருக்கு, குணமளிக்கும் அந்த வல்லமை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சில பேர் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலினால மயங்கி விழுந்திருக்காங்க. எந்திரிக்கும் பொழுது அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களும் கொடைகளும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கு. கண்ணே தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கு, காது இல்லாதவங்களுக்கு காது, கேட்காதவங்களுக்கு காது கேட்டிருக்கு. ரொம்ப மொடமா உட்கார்ந்துட்டு இருந்தவங்க எழும்பி குதிக்கிற அளவுக்கு அந்த கால்களுக்கு ஒரு வலு வல்லமை ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு. இந்த தேவ நற்கருணை ஆசிர்வாதம்ங்கிறது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. உங்களுடைய அத்தனை குறைகளையும் அத்தனை பயங்களையும் அத்தனை இன்னல்களையும் வியாதிகளையும் ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுங்க. இது ஆண்டவரே நேர வந்து உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்றார். நடுவில் இருபுறமும் வழியை விட்டு எப்போது நற்கருணை ஆண்டவர் குணமளிக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய இடம் தேடி வருகிறார். Oh,
சகோதர சகோதரிகளே, ஏதோ நம்மை கடந்து வருகிற தெய்வம், நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக உற்று நோக்குகிற தெய்வம், நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்தரங்களுக்கெல்லாம் உள்ளே நுழைகின்ற தெய்வம் இந்த தெய்வம், நம்முடைய எலும்பு மஞ்சள் இவற்றுக்குள் தன்னுடைய ஆவி அனுப்பி அணுவாக நம்மை புரிந்து கொள்கின்ற தெய்வம். ஏதோ நம்மை வெறும் கடந்து வரவில்லை, மாறாக நம்முடைய வாழ்க்கைக்குள் நுழைந்து வருகிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் வரலாற்றிலே செய்து வந்த அந்த தெய்வம் ஏதோ நம்முடைய வாழ்க்கைக்குள் நுழைகின்ற ஒரு தருணம் இது. அவரை நீங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது ஏதோ அவர் உங்களை நிற்று நோக்குகிறார். உங்களுடைய வாழ்க்கையினுடைய தலைமுறைகளை எல்லாம் உற்று நோக்குகிறார். உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை எல்லாம் உற்று நோக்குகிறார். வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் உள்ளே நுழைகிறார். அன்பு தெய்வமே, ஏதோ உன்னை நான் பார்க்கிறேன். என் வாழ்வின் மையமாக உன்னை நான் பார்க்கிறேன். உம்முடைய கண்களிலே கருணை இருப்பதை நான் பார்க்கிறேன். எங்களுக்கு நலமளிக்கின்ற அருளையெல்லாம் நீரே வழங்குகின்றீர் என்பதை நான் பார்க்கிறேன். எனவே பரிவுள்ள எங்கள் தெய்வமே, எங்களை கண்ணோக்கி அருளும். இதோ இப்பொழுதும் இனி நடைபெறுகிற இந்த திருப்பலியின் பொழுதும் நாங்கள் எங்கள் விண்ணப்பங்களை எழுப்புகின்ற பொழுது நிச்சயமாக நீர் எங்களை வாழ வைப்பீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இதோ உம்முடைய ஆசிரை பெறுகிறோம். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து ஏதோ எங்களை நீர் உம்முடைய அதிசயம் செய்கின்ற கரங்களினால் தொட்டு இந்த நற்கருணையினுடைய வல்லமையானது எங்கள் மீது நிறைவாக பொழிய வேண்டும் என்று நீர் எங்களோடு இருந்தருளும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை ஐந்து தலைமுறைகளாக ஏதோ இயேசுவிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. ஆனால் அவர் எல்லா தலைமுறைகளுக்குள்ளும் நுழைகின்ற தெய்வம். எனவே ஏதோ இந்த நேரத்திலேயும் திருப்பலியின் பொழுதும் இறைவன் நம் மத்தியில, நம்முடைய வாழ்க்கையின் மத்தியில, நம்முடைய குடும்ப தலைமுறை தலைமுறைகளினுடைய பரம்பரைகளின் மத்தியில ஏதோ நம்மை வாழ வைக்க இருக்கிறார். அவரை பார்த்து கருணை மிகு அருள் பொழிந்து கடவுளின் தீரமாகனே குணமளிப்பாய் குணமளிப்பாய் படோ குணமளிப்பாய் குணமளிப்பாய் கருணை மிகு எல்லோரும் வாய் திறந்து உரத்த குரலிலே உங்களுடைய வாழ்க்கையிலே காலையிலிருந்து எவ்வாறு இறைவன் உங்களுடைய குடும்பங்களுக்குள் நுழைந்து ஆய்வு செய்து அனைத்து விதமான அடிமை தனையிலிருந்தும் விடுதலை கொடுத்தார், அப்படிப்பட்ட அடிப்படையான அருமையான வல்லமையுள்ள வார்த்தைகள் உங்கள் உள்ளங்களிலே இருந்து செயல்பட்டிருக்கிறது. எனவே நாம் வாய் திறந்து உணர்ந்து கண்ணீர் விட்டு ஜெபித்து கேட்கின்ற பொழுது இறைவன் நம்மை நிச்சயமாக முழுவதுமாக குணமளிப்பார் என்ற உணர்வோடு எல்லோரும் இணைந்து பாடுங்க. கருணை மிகு அருள் பொழிந்து கடவுளின் திருமகனே குணமளிப்பா. எப்படி தாவீதின் மகனே என் மீது இறக்க வையும் என்று கூறினார்களோ உடனடியாக திரும்பி பார்த்து அவர்களுக்கு தன்னுடைய பார்வையினாலும் தொடுதலினாலும் எப்படி குணமளித்தாரோ அதை போல இயேசு இப்பொழுது நமக்கு குணமளிக்கிறார். கருணை மிகு
சத்தமா பாடணும். கருணை மிகு அருள் பொழிந்து கடவுளின் திருமகனே குணமளிப்பாய் 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 குணமளிப்பாய். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார் இயேசு தெய்வம். எனவே வாய் திறந்து பாடி கேளுங்கள். எல்லாரும் பாடுங்க. பெற்றுக் கொள்கிறான், நம்பிக்கையோடு கேட்கிற அத்தனை பேரும் அனைத்தையும் பெற்றுக் கொள்கிறார். எனவே நம்பிக்கையோடு உங்களுடைய உரத்த குரலில் இயேசுவை பார்த்து பாடி எதை வேண்டுமோ அதை கேளுங்கள், நிச்சயமாக அவர் வருவார். வேடிக்கை பார்ப்பதல்ல, மாறாக அவருடைய வாழ்க்கை குரலில் சென்று கேளுங்கள். எல்லோரும் சேர்ந்து பாடுங்க. இறைவனின் வல்லமையுள்ள ஆசிரை நாம் இப்பொழுது பெற்றுக் கொள்ள இருக்கிறோம். அறிய இயலா குறையை நீக்க
விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுரணவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில் ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடில் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.